வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரி சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமாக 12வது நாளுக்கான பிரம்மச்சரிய வீடியோவில் இருக்கோம். பல சகோதரர்கள் மன வலிமையோடு உறுதியாக கடந்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். டிரான்ஸ்மியூட்டேஷன் சரியாக செஞ்சுட்டு வாங்க. இதுவரையில் நீங்கள் ஏன்னா இது 12 நாள் அப்படிங்கிறது ஆற்றல் அபரிமிதமாக அவங்க வர ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதும் போல் இருக்கக்கூடாது. இப்போ வந்து நீங்கள் இப்போருந்து நீங்கள் பயிற்சிகளை அதிகப்படுத்தணும், சரிங்களா? உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தீங்கன்னா செய்ய ஆரம்பிச்சிடணும். வாக்கிங் போகாமல் இருந்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிடணும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனிமையில் தவமாற்றுவதற்கான வாய்ப்பை உருவாக்கிக்கணும். அப்போ தான் ஆற்றல் வந்து சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகுமே, ஆச்சுங்களா? அப்போ தான் உங்களால் கண்டினியூவாக போக முடியும், சரிங்களா? இன்னும் 2 நாள் போனால் விந்துஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம், ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். இன்னைக்கு கேள்வி பதில் பார்த்துட்டு சித்தர் பாடல்களுக்குள்ளே போயிடலாம். முத்திரை உபயோகித்து வெவ்வேறு மாதிரியான முத்திரையை ஒரே சமயத்தில் உபயோகித்து தியானம் செய்யலாமா? வாழ்க வளமுடன். நீங்கள் தியானம் செய்யும் போது, ஆச்சுங்களா, தவம் செய்யும் போது எப்போதுமே 5 விரல்களை கோர்த்து கொண்டு தவம் பண்ணுங்க. இல்லை என்றால் 5 விரல்களையும் இப்படி ஜாயிண்டிங் வச்சுட்டு தவம் பண்ணுங்க. இல்லை என்றால் குவித்து கொண்டு தவம் பண்ணுங்க, சரியா? அப்புறம் ஹெல்த், உடல் நல குறைபாடுகள் சம்பந்தமாக நீங்க வந்து உட்கார்ந்து முத்திரைகளை வச்சு தவம் பண்றீங்க அப்படின்னா அது உண்மை சொல்லட்டுங்களா? நம் உடலில் ஒரு குறைபாடு இருக்குன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பாகத்திலிருந்து தான் அந்த குறை கிடையாது, வேற பாகத்தில் இருக்கிற எஃபெக்ட் இங்கே ரியாக்ஷன் ஆகுது. வேற குறைபாடுகள் வேறு வேறு இடத்துல உடலை ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வர்றதுனால நம்ம வந்து நம்முடைய குறுகிய அறிவை வச்சுட்டு நம்ம வந்து காற்று மையத்தை கண்ட்ரோல் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்ட்டு எதுவும் பண்ண வேண்டாம், ஆச்சுங்களா? இந்த காலகட்டங்களில் அந்த அளவுக்கான டெக்னாலஜியோ வாழ்க்கை முறையோ நம்ம ஃபாலோ பண்ணாததுனால 5 புலன்களையும் சம 5 பூதங்களுக்கும் சம முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் தவத்தில் அமர்ந்து முத்திரையை வைத்து தவமாற்றுங்கள், புரிஞ்சுதுங்களா? உடலுக்கு அறிவு இருக்கு, நமக்கு இருக்கும் அறிவை விட உடலுக்கு அறிவு இருக்கிறதுனால அது தன்னைத்தானே சீர் செஞ்சுக்கும். நீங்கள் தவம் மட்டும் ப்ராப்பராக செஞ்சீங்கன்னா போதும், ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். ஆனால் எனக்கு எங்கே பார்த்தாலும் சிவலிங்கமாக தெரிகிறது, இது நல்லதா? ஏன் தெரிகிறது, ஏன் தெரியுதுன்னு எனக்கு தெரியலைங்க, நீங்கள் தான் சொல்லணும் ஏன் தெரியுதுன்னு, ஆச்சுங்களா? அப்புறம் எங்கே பார்த்தாலும் சிவலிங்கமாக தெரிஞ்சால் நல்ல விஷயம் தானே? உங்களுக்கு இறைவன் எங்களுக்கு உள்ளேயும் இறைவன் தான், வெளியிலையும் இறைவன் தானே தெரிகிறாரு. நல்ல விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், ஆச்சுங்களா? எங்கே பார்த்தாலும் ஆபாச விஷயமா தெரியுதுன்னு சொல்கிறதுக்கு எங்கே பார்த்தாலும் நல்லதாக தெரியுதுன்னு சந்தோஷம் தானே, ரொம்ப சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். நிறைய அடிக்கடி தவம் செய்யுங்கள், இன்னும் நல்ல பல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். வெளியில் பார்க்குறத விட உங்களுக்குள்ளே பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். வாழ்ந்து வளமுடன். அறுத்தன ஆயினும் ஆணினம் மேவி அறுத்தனர் ஐவரும் எண்ணிலி துன்பம் ஒருத்தன வல்வினை ஒன்று அல்ல வாழ்வை வெறுத்தனின் ஈசனை வேண்டி நின்றானே. இது வந்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் எப்படி வாழ்கிறோம், எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு கதை தான். மெயினாக வந்து குடும்ப வாழ்க்கையில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிற்றின்பத்தில் மூழ்கி இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் பெரும்பாலானவருக்கு இது பொருந்துன்னு வைங்களேன். அறுத்தன ஆயினும் ஆணினம் மேவி, ஆச்சுங்களா? அது என்னென்னா, நம்ம வந்து துன்பங்கள் கொடுத்தாலுமே இப்போ நம்ம வந்து ஆண் இனம் அப்படின்னு எடுத்துக்கலாதையே, அதாவது வந்து புரிந்து கொள்வதற்காக நான் அந்த மாதிரி சொல்கிறேன், இல்லைன்னா ரொம்ப டெப்த்து விளக்கத்துக்கு போக வேண்டியது இருக்கும். அறுத்தன ஆயினும் ஆணினம் மேவி அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த இன்பத்தை நோக்கி ஓடினாலும் அதன் மூலமாக ஆற்றல் நம்மிடமிருந்து அருந்து கலன்று கொண்டு பலவீனமாகி கொண்டே இருக்கிறோம், ஆச்சுங்களா? இந்த ஆண் இனம் வந்து அறுத்தாலும் அது மேலே மேவி மேவி ஆற்றல் விரயம் ஆயிட்டே இருக்கு. அறுத்தன ஆயினும் ஆணின மேவி அறுத்தனர் ஐவரும், ஐவர்னா யாருங்க? 5 புலன்களும் ஆற்றல் இழக்குது. அது மட்டும் இல்லாமல் 5 புலன்களுக்குள்ளாக இருந்து இயங்குவது பஞ்சபூதங்கள், அதிலும் ஆற்றல் இழக்குது. எண்ணிலி துன்பம், ஆச்சுங்களா? அறுத்தன ஆயினும் ஆணினும் மேவுவதனால் ஆற்றல் இழந்தாலும் அந்த இன்பத்து பின்னாலேயே ஆண்களோ ஓடிக்கொண்டே இருக்கிறதுனால இந்த உடம்பில் இருக்கிற 5 புலன்களும் அறுத்தனர் பலவீனமாகி கொண்டே இருக்குது. எண்ணிலா துன்பங்கள் வந்து சேருது. ஒருத்தன வல்வினை ஒன்று அல்ல, ஒரே ஒரு பிரச்சனை தானா அப்படின்னா ஒன்றில் அபரிமிதமான சிக்கல்களை உடலுக்குள்ளாக நாமளே உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய பிறப்பின் நோக்கத்தையே புரியாது, வெளி உலகத்தில் காசு சம்பாதிக்கிறதுக்கு படித்து கிளிக்கிறதுக்கு இப்படியே சுற்றிட்டு இருக்கிறோம். இதன் மூலமாக இது நம் வாழ்க்கையில் ஆற்றல் விரயத்தை மட்டுமே செஞ்சிட்ருக்கோம், நம் முழுமைத்தன்மையை உணர வைராக்கியம் என்று சுற்றி கொண்டு இருக்கிறோம்.
அதனால ஒருத்தனை வல்வினை ஒன்று அல்ல, இந்த ஆற்றல் விரயத்தை விரயம் பண்ணிட்டே இருக்கிறதுனால எவ்வளவு பாவங்களும் வினைகளும் வந்து சேர்ந்துட்டு இருக்குது. அப்போ என்ன ஆகுதுங்க, கடைசி ஆகையில் வாழ்வை வெறுத்தனன் இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறவங்க வந்து பல்வினை பலவும் சேர்ந்து பலவீனமாயிடுறாங்க. ஆனால் வாழ்வை வெறுத்தனன் என்ன பண்ணுறாங்களாம்மா, இதெல்லாம் போலி, இதெல்லாம் இன்பம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு ஹேர் கிடையாது, இதெல்லாம் சும்மா என்ன திருச்சி பேசினா நம்ம ஆற்றல் தான் விரயமாகுது, அவங்க பேசிட்டு போயிடுவாங்க, நம்ம ஆற்றல் விரயமாயிட்டு இருக்கு. அது பெண்களை பொறுத்தவரை பார்த்தோம்னா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், இந்த படம் பார்க்கும்போது பார்ப்போம் கண்கள் ஆற்றல் விரயமாகும், மனசில் பதிவாகும், அந்த பதிவுகள் திரும்ப வந்துட்டே இருக்கும், கடைசியில் நம்ம தான் சிக்கிக்குவோம், ஓ உணவு டேஸ்ட்டாக அசைவமாக, ஐயோ சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு தான் சீரழியும், சாப்பிட்டு அது செரிமானமாய் அதை வெளியில் தள்ளுறதுக்குள்ளே பெரும் போராட்டமாயிருக்கும் ஆச்சுங்களா. இந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் இந்த வாழ்க்கை நிலையாமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வெறுத்தவங்க, வாழ்வை வெறுத்தவன் என்ன பண்ணுவானுங்களாம்மா, எதுவுமே வேண்டாம், இறைவா நீ மட்டும்தான் துணை, நீ மட்டும்தான் இறைவா துணை அப்படின்னு, வாழ்வை வெறுத்தனன் தான் ஈசனை வேண்டி நின்றானே அப்படின்னு, வெப்ப எல்லாத்தையும் எதுவுமே பெருசு இல்லை, இறைவன் தான் பெருசு, இறைவன் தான் எனக்கு முக்கியம், அவனே எல்லா, அவனே தான் எனக்கு வேணும், அவன் தான் அவன் தான் அவன் தான் அவன் தான் அப்படின்ட்டே இருக்கும்போது அந்த மனநிலையே இறைவனிடம் நெருங்கிய மனநிலை ஆச்சுங்களா, இறைவனோடு ஒன்றுவதற்கான மனநிலை. அப்போது வாழ்வை வெறுத்தவன் தான் ஈசனை வேண்டி நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் மறுக்கா படிக்கிறேன், உங்களுக்கு புரியுதா பாருங்கள். அறுத்தன ஆயினும் ஆணினமேவி அறுத்தனர் ஐவரும் எண்ணெலி துன்பம் ஒருத்தன வல்வினை ஒன்று இல் ஒன்று அல்ல வாழ்வை வெறுத்தனன் தான் ஈசனை வேண்டி நின்றானே. வாழ்க வளமுடன். அடுத்தது, ஒன்றிய ஈரென்களையும் உடன் உற நின்றது கண்டும் நினைக்கிலர் நீசர்கள் கன்றிய காலன் கருக்குழி வைத்த பின் சென்று அதில் வீழ்வர் திகப்பொழியாரி. அதாவது வந்து 64 கலைகள் நம்ம பார்த்துருப்போம். ஈரன் கலைகள் அப்படின்னா ஒன்றிய ஈறு இரண்டு எட்டு கலைகள், அதை வந்து பெருக்கல் போட்டால் 8 8 64 வந்துடும், இல்லை 8+8 போட்டால் 16 கலையும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் புரிதலுக்காக நம்ம சொல்கிறதுனால ரொம்ப டெப்த்தாக உள்ளே போனால் கொஞ்சம் மீனிங்ஸ் மாறி வரலாம். அதனால் நான் வேகமாக படிக்கிறதுனால உங்களுக்கு புரிதலுக்கு மேல் டாப்பில் எளிமையாக புரிந்து கொண்டு கடந்து போகிறதுக்காக நான் விளக்கம் கொடுத்துறேன். ஒன்றிய ஈரன் கலையும் உடனுற நின்றது கண்டும் நினைகிலர் நீசர்கள். எந்த கலையை நீங்கள் கற்றுக்கொண்டாலும், 24 கலையோ 64 கலையோ 16 கலையோ, எந்த கலைகளை நாம் கற்று தேர்ந்தாலும் அதுக்குள்ளாக உடனுற நின்றது ஈசன் தான், புரிஞ்சுதுங்களா. நம்ம எந்த கலையை கற்றுக்கொண்டாலும், எந்த வித்தையை கற்றுக்கொண்டாலும், அந்த வித்தை கற்றுக்கொள்ளுவதற்கு நம்மிடம் இருக்கும் வித்து சக்தி தான் செலவாகிருக்கு, புரிஞ்சுதுங்களா. ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷன்ல நீங்கள் எவ்வளோ, நான் சிலம்பாட்டத்தில் கிங்கு, நான் வந்து எல்லாத்துலேயும் பெரிய ஆள் அப்படின்னு, நான் கம்பு சுத்துறதுல கிங்கு, நான் வந்து வால் விளையாட்டில், நான் கிரிக்கெட் விளையாடுறதில், நான் ஃபுட்பால் விளையாடுறதில் எல்லாத்தையும் நான் பெரிய ஆள். என்ன சொன்னாலும் அந்த கலையை நீங்கள் ஜெயிச்சு வெற்றி அடைஞ்சு வருவதற்கு உங்களுக்குள்ள இருக்கும் உயிரணுக்கள், உங்களுக்குள்ள இருக்கும் விந்து சக்தி விரயம் செய்யாது, அல்லது நீங்கள் விரயம் செஞ்சுருந்தாலுமே மிச்சமீது இருக்கும் உயிராற்றல் சிவத்தை வைத்து தான் நீங்கள் அந்த கலையை வெற்றிகரமாக அடைந்திருக்கிறீர்கள், புரிஞ்சுதுங்களா. அதான் ஒன்றிய ஈரன் கலையும் உடன் உற நின்றதும் கண்டும் ஆச்சுங்களா, நின்றது கண்டும் நினைக்கிலர் நீசர்கள் ஆச்சுங்களா. ஏன் அப்படி சொல்றாருன்னா, நமக்கு எவ்வளவு விஷயங்களை நாம் வெளி உலகத்தில் ஆற்றலாக வெளியில போறதே நம்முடைய உயிரணுக்கள் தான், காந்தமாகி மனமாகி, அந்த மனம்தான் ஐம்புலன்கள் வழியாக பலவற்றையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக வெளியேறுது. அதில் நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அதில் நம்ம எக்ஸ்போர்ட் ஆகிக்கிறோம். அப்போது இதுக்கு என்ன காரணமாக இருக்கு, நமக்குள்ளே இருக்கும் உயிர், உயிர் தான் சிவம், ஆன்மா தான் சிவம் ஆச்சுங்களா, உயிர் ஆன்மா எல்லாம் ஒன்று தான். அப்போது ஒன்றிய ஈரன் கலையும் உடனுற நின்றது கண்டும் நினைக்கிற நீசர்கள், என்ன பண்ணாலும் அதற்கு உடனுற கூட இருக்கிறது அந்த எல்லாம் உள்ள இறைவன் தான் நம்ம கூடயே இருக்கிறான். இதை வந்து நினைக்காமல் ஆச்சுங்களா, என்னவோ தனக்கு தான் எல்லாமே, எங்கேயோ இருந்து எல்லாம் எடுத்துட்டு மாதிரி நினச்சிக்கிறாங்க. இறைவன் கூடு இருக்கிறதுனால தான் இதெல்லாம் உங்களால் பண்ண முடியுது. அப்போ அது தெரியாமல் இருக்கீங்கன்னா, எதனால் ஒரு விஷயம் சாதிக்கிறோங்கிறதே தெரியாமல் இருக்கும்போது அதனால் அவங்கெல்லாம் நீசர்கள் ஆச்சுங்களா, நீசர்கள். கன்றிய காலன் கருக்குழி வைத்த பின் ஆச்சுங்களா,
சென்று அதில் வீழ்வர் திகைப்பொழியாரே. அப்போ எது எங்கிருந்து ஆற்றல் வருது, எதனால வருது, எப்படி வருதுன்னு ஒண்ணுமே தெரியாம சுத்திட்டு இருக்கிறவங்க யமன் கருக்குழியில கொஞ்சம் கைய வச்சான்னா சரிங்களா, கன்றிய காலன். அதாவது ஏன் கன்றிய காலன் சொல்றாங்கன்னா, கன்றி போச்சு அப்படிங்கிறாங்க. எப்படின்னா என்னன்னா, உங்க கையை நல்லா புடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், கை கன்றிடும், அப்படி கன்றி போச்சும்பாங்க, அப்படி கருப்பாயிரும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்குள்ளாக இருக்கும் இறைவனை உணராது, நீங்கள் ஏதோ பல கலைகளை கற்றுக்கொண்டாலும் நீங்கள் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தை மறந்து நீசர்களை போல உயிரணுக்களை விரயம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளாக இருக்கும் காலன் உயிரணுக்கள் கருக்குழியில் இருக்கும் உயிரணுக்கள் கன்றி போய் பிரயோஜனம் இல்லாமல் நீர்த்து போய் வீக்கான மனிதராக மாறிடுவீங்க. புரிஞ்சுதா? அதான் கன்றிய காலன் கருக்குழி வைத்த பின் சென்று அதில் வீழ்வர், விழுந்துருவாங்க, முடியாது, அவ்வளோதான். ஆனால் திகைப்பு ஒழியவே மாட்டாங்க. ஐயோ, எனக்கே இப்படி ஆகிப்போச்சு, நான் ஏன் இப்படி வீக்காக இருக்கேன், நான் வந்து எந்த கெட்ட பழக்கம் எனக்கு இல்லையே, நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண இறைவா, உனக்குள்ளே இருக்கிற இறைவனுக்கு நீ துரோகம் பண்ணியிருக்க, ஆனால் யாருக்கு என்ன துரோகம் பண்ண இறைவான்னு பைத்தியங்களை போல் புலம்பிகிட்டு இருக்கலாம், திகைத்து போய் மரணம் அடைவாங்க, வேறு எதுவும் கிடையாது. அதான் இவ்வளோ அழகாக சொல்கிறாரு, நான் படிக்கிற பாருங்க. ஒன்றிய ஈரன் கலையும் உடனுற நின்றது கண்டும் நினைக்கிலர் நீசர்கள் கன்றிய காலன் கருக்குழி வைத்த பின் சென்றதில் வேள்வர் திகைப்பு ஒளியாரே. அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, 12வது நாளுக்கான வீடியோ வெற்றிகரமாக முடிஞ்சது. மீண்டும் நாளைய தினம் 13வது நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம். பல சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் மிக மிக உறுதியாக கடந்து வந்துட்டு இருக்கீங்க, தொடர்ந்து உறுதியாக வாங்க, நம்ம நாளைக்கு சந்திக்கலாம்.